நைட்ல என்ன செஞ்சாலும் சரியானபடிக்கு தூக்கமே வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நைட்டு தூக்கம் வருது, ஆனா அறகுறையா தான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நைட்டு தூக்கம் வரல, விடிய காலையில் தான் எனக்கு தூக்கமே வருது, அன்ன வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருக்கிற நபரா நீங்க? நைட்டு ஃபுல்லா தூங்கினாலும் பகல்ல தூங்கினதுக்கான ஃபீலே இல்லை, எனக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்களா? உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு 5 மூலிகைகளை வைத்து தூக்கத்தை அருமையா உண்டாக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. என்ன சொல்ற? தூக்கம் நல்லா தூங்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சித்த மருத்துவ பதிவு. மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க, வாங்க பதிவுகளை போகலாம். தூக்கமின்மையை போக்கி தூக்கத்தை இயற்கையா வர வைக்கக்கூடிய 5 பொருட்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி டாக்டர் விஜய் ஹார்டியூ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1000+ மேற்பட்ட ஹெல்த் கண்டென்ட் இந்த சேனலில் இருக்குது. அல்சர், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், உடல் பருமன், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தனித்தனி வீடியோக்கள் இந்த சேனலில் பார்க்க முடியும். அதே மாதிரி டாக்டர் எஸ்ஜே ஃபேமிலி ஹெல்த் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ஆண்கள் உங்களுடைய 18+ சம்பந்தமான கேள்விகளுக்கான பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க என்ன மூலிகைகள் எப்படி பயன்படுத்துற தூக்கத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஓமம். இந்த ஓமம் அப்படிங்கிறது நம்ம கிச்சனில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருத்துவ பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓமத்தை தூக்கமில்லாத நபர்கள் ஒரு 10 கிராம் அளவிற்கு எடுத்து சுத்தம் செய்து பால் விட்டு அரைக்கணும். நல்ல சூடான பால் விட்டு நல்லா அரைச்சி அந்த அரைத்த விழுதுகளை தலையில் தேய்த்து காலையில் குளிக்க வேண்டும். இதை செஞ்ச அன்னைக்கு நைட்டு இதே அளவுக்கு ஓமம் எடுத்து அதே மாதிரி பால் விட்டு அரைத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு இரவு படுக்கும் முன் உள்ளே சாப்பிடணும், உட்கொள்ள வேண்டும். இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அரைகுறை தூக்கம் இருக்கிறவங்க, தூக்கத்தில் அதிகமாக கனவு இருக்குது, ஒரு மாதிரி சவுண்ட் ஸ்லீப் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஓமம் ஒரு அருமையான தூக்கம் ஊட்டியாக செயல்படுது. 2வது மூலிகை, இதே மாதிரி தலையில் தேய்த்து குளிக்கக்கூடிய நிறைய சித்த மருத்துவ தைலங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சொல்கிறேன். நம்பர் 1, சந்தனாதி தைலம். 2வது, கரிசலாங்கண்ணி தைலம். 3வது, நெல்லிக்காய் தைலம். அமிர்தமலாக தைலம். இந்த மாதிரி தைலங்கள்லாம் இயல்பாக சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கக்கூடிய தைலங்கள். இதில் ஏதாவது ஒரு தைலம் வாங்கிட்டு வந்து எது அவைலபிளாக இருக்கோ உங்கள் ஊரில் இருக்கிற சித்தா ஃபார்மசியில் இருக்கிறத வாங்கிட்டு வந்து இந்த தைலத்தை காலையில் நல்லா தலைக்கு தேய்த்து ஒரு 1/2 மணி நேரம் விட்டு பிறகு குளிக்க வேண்டும். இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய மண்ட வலினால் வரக்கூடிய தூக்கமின்மை, மன அழுத்தத்தினால் வர்ற தூக்கமின்மை, இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணிகளால் ஏற்படக்கூடிய இன்சோம்னியா, இந்த 4 தைலங்களில் ஏதாவது ஒன்றை தேய்த்து குளிக்கும் பொழுது உங்களுக்கு இயல்பான தூக்கம் அன்றைக்கு இரவு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது அவ்வப்போது ரெகுலராக நீங்கள் குளியலுக்கு பயன்படுத்தலாம். 3வது, உள் மருந்தாக எடுத்துக்கிறதுல முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் கசகசா. நம்ம பிரியாணிலாம் செய்யும்பொழுது போடக்கூடிய, மசாலா உணவுகள் செய்யும்போது சேர்க்கக்கூடிய பொருள். இந்த கசகசா ஒரு 2-3 கிராம் அளவு டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக எடுத்து இதே மாதிரி நல்ல சூடான பசும்பாலில் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து பிறகு அரைக்கலாம். இந்த அரைத்த கசகசா பாலோடு சேர்த்ததை ஒரு டம்ளர் பாலில் சேர்த்து இரவு படுக்கும் முன் 1 மணி நேரம் படுக்கைக்கு முன் உட்கொள்ள வேண்டும், அல்லது இரவு உணவுக்கு பின் உட்கொள்ள வேண்டும். 2 ஒன்று தான். ஸோ இந்த கசகசா எடுப்பவர்களுக்கும் ஆரம்ப நிலை இன்சோம்னியா இருப்பவர்கள், வேறு ஏதாவது ஒரு காரணிகள்னால எனக்கு இன்சோம்னியா இருக்குது, டிப்ரெஷனால் எனக்கு இன்சோம்னியா இருக்குது, அல்லது வேறு ஏதாவது திங்கிங் எனக்கு அதிகமாக இருக்குது அதனால் எனக்கு தூக்கமின்மை வருது, அதே தான் திங்கிங் அங்கே தான் போகுது எனக்கு வந்து தூக்கம் பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு கசகசா ஒரு அருமையான உறக்கம் ஊட்டியாக செயல்படுகின்றது, ஃபாலோ பண்ணலாம். அதே போல் சாதிக்காய் பொடி சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும். இதை எடுத்து ஒரு 3 கிராம் அளவு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு நெய்யில் குழைத்து இரவு படுக்கும் முன் எடுத்துக்கலாம். இந்த சாதிக்காயும் தூக்கம் ஊட்டியாக செயல்படுது, நல்ல ஜீரணத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஆண்களுக்கு சாதிக்காய் இரவில் எடுக்கிறது ஆண்மைத்தன்மையை பெருக்கக்கூடியது. எனவே நரம்பு சம்பந்தமான தளர்ச்சிகள் நோய்கள் இருப்பவர்கள் சாதிக்காய் பயன்படுத்தலாம். எவ்வளோ காலம் அப்படின்னா 15 நாட்கள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் சாதிக்காய் நெய்யில் குழைத்து எடுத்துக்கொண்டு வரலாம். இருதய பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் நேரடியாக சாதிக்காய் இரவு நேரத்தில் எடுக்கிறத தவிர்க்கலாம். மற்ற நபர்கள் எல்லா இதயத்துக்கான மருந்து சாப்பிட்றவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்ற நபர்கள் எல்லாருமே சாதிக்காய் நெய்யில் குழைத்து சாப்பிட்டுட்டு வரலாம். சாதிக்காய் பொடி.
அடுத்துதான் அனைவருக்கும் தெரிந்த அமுக்ரா சூரணம் அல்லது அஸ்வகந்தா அப்படிங்கிற அமுக்ரா சூரணம் ஒரு அரை டீஸ்பூன் அளவிற்கு நல்ல சூடான பசும் பாலில் குழைத்து இரவு படுக்கும் முன் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அஸ்வகந்தாவும் ஒரு அருமையான தூக்கமூட்டி நரம்ப பலம் அடைய செய்வது ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே இனப்பெருக்க உறுப்பு மற்றும் நரம்பு தொடர்பான ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது அஸ்வகந்தா அப்படிங்கிறதுனால தவறாமல் அஸ்வகந்தா எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஜடாமஞ்சள் சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவ கடையில் கிடைக்குது. இதையும் ஒரு 2 முதல் 3 கிராம் அளவிற்கு மட்டும் எடுத்து பாலில் குழைத்து இரவு உணவுக்கு பின் படுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் படுக்கைக்கு போகிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இதுவும் அஸ்வகந்தா போல் ஒரு அருமையான உறக்கமூட்டியாக செயல்படுகின்றது. இது தவிர இதெல்லாம் கம்பைன் பண்ணி இன்னும் ஒரு சில நரம்புக்கான மூலிகள் கம்பைன் பண்ணி மருந்துகளாகவும் கிடைக்குது. நீங்கள் உங்கள் லோக்கலில் இருக்கிற சித்த ஆயுர்வேத டாக்டரை போய் பார்த்து பிரச்சனை சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பதிவின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மருந்து சாப்பிட்றீங்க தூக்கமின்மைக்கு அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசனில் அதையே நம்பி கடைசி வரைக்கும் அதிலேயே டோஸ் அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்த ஆயுர்வேத ஆயுஷ் டாக்டரை பார்த்து கொஞ்சம் இயற்கையான இந்த உறக்க மூட்டிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் மருந்துகளை விடுறதுக்கு ஏதுவாக இருக்கும், மருந்தோட டோஸ் குறைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த 5 ரெமெடியும் நீங்கள் ஒரு பீரியாடிக்கலாக ஃபாலோ பண்ணலாம். ஆரம்பத்தில் ஓமம் பயன்படுத்தலாம், அப்புறம் ஒரு மாதம் அடுத்த மாதம் வந்து நீங்கள் இந்த அமிர்தமலாக தைலம் அல்லது சந்தனாதி தைலம் பிரம்மி தைலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரிசலாங்கண்ணி தைலம் நெல்லி தைலம் இந்த மாதிரி தைலங்களை ஒரு மாதம் பயன்படுத்திட்டு வரலாம். கசகசா ஒரு மாதம் பயன்படுத்தலாம். சாதிக்காய் நெய்யில் குழைத்து பயன்படுத்துவது ஒரு மாதம் பயன்படுத்தலாம். இப்படி சைக்கிளிக்காக இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல கவராகும். அந்த தூக்கத்துக்கான ஊக்க ஊட்டிகள் உள்ளே எடுக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த இயற்கையான உறக்க மூட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசுக்கு மேலே யாருக்கு வேணால் கொடுக்கலாம். குழந்தைகள் பெருசாக தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறதில்ல. அன்லஸ் நம்மளே குழந்தைகளை வந்து விளையாட்டு காட்டி அல்லது டிவி பார்க்க வச்சு ஃபோன் பார்க்க வச்சு கெடுத்தால் தானே தவிர குழந்தைகள் வந்து கரெக்டாக தூங்கிடுறாங்க. பெரியவர்கள் இந்த மூலிகைலாம் நீங்கள் உங்களுக்கு வேலை செய்யணும், உட்கொண்டு உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியோ ஃபோனோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தூக்கம் வராது. ஏனென்றால் தூக்கத்தை கொடுக்கக்கூடியதே இது அப்படின்னா இருட்டு தான். கண்களுக்கு முழுமையான இருட்டை கொடுக்கும்பொழுது தான் நமக்கு தூக்கத்துக்கான ஹார்மோன் செக்ரீட் ஆகும், கெமிக்கல் செக்ரீட் ஆகுது. எனவே நீங்கள் இதை போட்டுட்டு ஃபோன் தூக்கம் வரலையேன்னு சொல்லி ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தூக்கம் வராது. ஒரு 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே இதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு 10 மணிக்கு முன்னாடி பெட்டில் போயிட்டு படுத்து தூக்கம் வந்தாலும் வரலனாலும் கண்ணை மூடி படுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிவியர் இன்சோம்னியாவில் இருந்தீங்கன்னா நாலுக்கு நாள் அது அப்படியே சிவியாரிட்டி குறைஞ்சி இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் கண்ணுக்கு பிடிக்குது அப்படின்னா இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி இருட்டில் கண்ணை மூடி படுத்துருக்கிறது இந்த மூலிகளை சாப்பிட்டுட்டு படுத்திருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரத்தில் தூக்கம் வருது, அப்புறம் 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் படுத்து 1/2 மணி நேரம் வரைக்கும் தூக்கம் வராமல் இருந்து தூங்கலாம், தப்பே கிடையாது. படுத்த உடனே டக்குன்னு தூங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தூக்கம் வரணும்னு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். ரெண்டாவது, ஆன்டிசைக்காட்டிக் மெடிசன் சாப்பிட்றீங்க, தூக்கத்துக்கான மருந்துகள்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதோடு கூட இதை பயன்படுத்தலாம். ஒரு 15 நிமிட இடைவெளியில் இதை பயன்படுத்திட்டு வரலாம். நாளுக்கு நாள் உங்கள் ஸ்லீப்பிங் டோஸ் பில்ஸோட டோஸ் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் குறைத்துக்கிறதுக்கோ ஃப்யூச்சரில் நீங்கள் விடுறதுக்கோ இது ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி தூக்கத்துக்காக கொடுக்கக்கூடிய மூலிகளை யார் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு யாருமே இல்லை, எல்லோருமே சாப்பிடலாம். அன்லஸ் இந்த மூலிகள் ஏதாவது ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக்காக இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் தவிர்க்கலாம், மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துருங்க. அல்சர் இருக்கிறவங்க, சக்கரவியாதி இருப்பவங்க, பிபி எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அது கூட இந்த மருந்துகளையும் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய இயல்பான மருந்துகளுக்கும் இதுக்கும் இடைவெளி விட்டு தாராளமாக வெற்றியெல்லாம் ஒரு வீட்டு மருத்துவமாக நினைத்து எடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே தூக்கம் அப்படிங்கிறது வெறும் தூக்கம் கிடையாது. நம்ம முழிச்சிருக்கும் பொழுது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம வேலை நல்லா செய்யணும், மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், நல்ல சிந்தனை திறன் கிடைக்கணும், நல்ல ஞாபக சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதுல பெரும் பங்கு தூக்கத்துக்கு இருக்குது. ரெஸ்ட் கொடுத்தோம்னா தான் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கும் பொழுது பாடி நல்ல சுறுசுறுப்பாக இருக்க முடியும். எனவே தூக்கம் நம்மளுடைய உயிரினுடைய இன்றியமையாத ஒரு அங்கம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தூக்கம் தானே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. குறைந்தபட்சம் ஒரு அடல்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி நல்ல அதிகமாகிறது, சிந்தனை திறன் மேம்படுறது, ஞாபகத்திறன் மேம்படுறது உங்களால் பார்க்க முடியும். எனவே இதை ஃபாலோ பண்ணுங்கள், பயன்பெறுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.